ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அடப்பானி ஸோ இன்றைக்கி ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் முன்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிட் அண்ட் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ ஓஷா அவர்கள் இந்த பதிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்திற்கும் அதாவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சோதனத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் சரிங்களா அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க பிரபஞ்சத்தில் வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே அது வந்து முழுக்க முழுக்க மனிதனை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவில் பார்த்துருணும் நம்மளுடைய கதிரவன் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் மனிதனுக்கும் எப்படி தொடர்பு இருக்குது இது வந்து மனிதனுக்கு மட்டுமல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கும் இது போலவே தான் இது ஒரு ஒரு பாலமாட்டம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போன பதவியில் பார்த்துருந்தோம் சக்தி வந்து எந்த ஒரு இடத்துல நிலை மாறினாலும் கதிரவன் அப்படிங்கிறதான் சோர்ஸு அப்போ அந்த கதிர்வனில் ஏதாவது ஒரு மாறுதல் அந்த சக்தி நிலை அப்படிங்கிறது மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அது பூமியே மாற்றுது அந்த பூமி மாறுது அப்படின்னு சொன்னால் பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லையும் அந்த மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது இது ஒரு பாலமாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா இதை வந்து நம்ம போன பதிவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் இதை வந்து அழகாக விளக்கி சொல்வது அப்படின்னு தான் சோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது இந்த மரத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம் மரத்தில் வந்து ஒரு வளையம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும் பதினோரு வருடத்திற்கு ஒரு தடவை சூரியனில் வந்து அந்த கருந்துளையிலருந்து ஏற்படக்கூடிய அந்த அணுவெடிப்புனால இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த வளையம் வந்து எப்படி பெருசாகும் பிறகு எப்படி சுருகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போது மனிதனுடைய உடல்லையும் மனநிலையிலையும் இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மரம் இருந்தது அறுத்து பார்த்துட்டோம் மனுஷன் எங்கே போய் அறுத்து பார்க்குறது மனிதனுடைய உடலில் இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் எங்கே பதியுது அப்படின்னு கேட்டால் மனிதனுடைய மனோநிலையில் பதியுது இது வந்து மூளையில் போய் ரெஜிஸ்டர் ஆகும் சரிங்களா இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் மூளையில் ரெஜிஸ்டர் ஆகும் உடல் அழிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த மனோ பதிவுகள் இருக்கும் அது அடுத்த உடல் எடுக்கும்போது மறுபடியும் இந்த மூளையெல்லாம் அதெல்லாம் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல போய் ரெஜிஸ்டர் ஆகும் சரிங்களா மரத்தை மரத்துக்கு மரத்துக்கு இந்த மாதிரி ம மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நான் இல்லை மரத்தை அறுத்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் மனுஷனை எப்படி போய் அறுத்து பார்க்கறது இதற்குண்டான விடை சோதரத்தில் உண்டு இதை வந்து நம்ம நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இதில் இன்னொரு அடிஷ்னலான ஒரு செய்தியும் இருக்குது பதினோரு வருடத்திற்கு ஒரு தடவை கதிரவனில் ஏற்படக்கூடிய சூரியனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல்னால் இந்த பூமியும் பூமிக்குள் வாழக்கூடிய இந்த உயிர்களும் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லுவதற்கு ஏற்றார் போலவே தொண்ணூறு வருடங்களுக்கு ஒரு தடவையும் சூரியனில் ஒரு மாறுதல் ஏற்படுது இந்த மாறுதல்னாலையும் பூமியில் பெருவகையான மாறுதல் இந்த பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறத காட்டிலும் இந்த தொண்ணூறு வருஷத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாக பிரிக்கிறாங்க இந்த ரெண்டாவது பகுதி நாற்பத்தஞ்சு பூமியும் சரி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சரி சீரழுவாக இருக்கும் அப்படி ஒரு தன்மையில் தான் இருக்கும் பாருங்களேன் அந்த அந்த எனர்ஜி ஃப்ளோ எந்த அளவுக்கு மாறுபடும் பொழுது உயிர்கள் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு ஓஷன் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணால் இத்தனை செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுத்துருப்பார் அப்படின்னு தெரியல உண்மையிலுமே பெரியால் தாங்க இது அப்போது இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப சொற்பமான ஒரு காலகட்டம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ளாக தான் ஆமாம்யா இந்த தொண்ணூறு வருஷத்துக்குள்ள சூரியனில் ஒரு மாறுதல் ஏற்படுது அது வந்து பூமியும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களையும் வந்து ஒரு மாறுபாடான ஒரு தன்மை கொண்டு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திய எகிப்தியர்களை வந்து ஆண்டுட்டு இருந்த அரசர்கள் பேர் என்னென்னா ஃபேரோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா இந்த ஃபேரோக்களில் ஏதோ ஒரு மன்னன் அந்தால் அந்த ஆள் பாருங்கள் ஏதோ ஒரு இது நிலைமையில் இருக்க அந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அறிஞர்களை கூப்பிட்டு இங்கே வேறு நைல் நதியில் என்ன மாறுதல் வந்தாலும் சரி என்ன சிறு மாறுதல் நைல் நதியில் வந்தாலும் சரி அதை நீ வந்து குறிப்பிடத்தரணும் வட்டம் உயர்துனாலாம் குறிப்பிடு குறி குறிப்பிடு அலைவருதான் குறிப்பிடு என்ன நடந்தாலும் அது அமைதியாக தான் குறிப்பிடு என்ன நடந்தாலும் நீ குறிப்பிடத்தர்ற இவ்வளோதான் இந்த உலகத்திலேயே ஒரு நீர்நிலைக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு கேட்டால் அது நைல் நதிக்கு மட்டும்தான் ஃபேரோக்களுக்கு இது தெரியாது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து ஏன் மாறுது எதனால் மாறுது அப்படிங்கிறது நமக்கு விடை தெரியாமல் இருக்கலாமா இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் யாரோ ஒருத்தன் இதை எடுத்து பயன்படுத்துவான் அதற்காக நீ இன்னையிலிருந்து குறி அப்படின்னாங்களாம் நாலாயிரம் வருஷமாக ஏன் எதுக்குன்னு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு வரலாறு ஒரு நதிக்கு வரலாறு இருக்குதுன்னு அது வந்து நைல் நதிக்கு தான் இருக்குது இப்போது இந்த ஃபேரோ அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான பொருள் என்ன தெய்வத்தியர்கள் மன்னர்களை வந்து ஃபேரோன் தான் கூறிப்பிடுவாங்க அதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் கதிரவன் தான் அர்த்தம் சூரியன் தான் அர்த்தம் அவர்களை தங்க தாங்களை வந்து அவர்கள் வந்து சூரியனுடைய பிள்ளைகள் சூரிய புத்திரர்களாகவே அவர்கள் வந்து கருதி கொள்கிறார்கள் சூரியவன்ஷி ராமர் பிறந்தது ஏன்னா இருக்கட்டும் சூரியனுடைய பிள்ளைகளாகவே அவர்கள் கருதி கொள்கிறார்கள் அப்போது இந்த கதிரவனில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மாறுதல்னால்தான் இந்த நதியில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது அதை வந்து நீ குறித்து வை இன்றைக்கி நம்மளுக்கு அடையாளம் தெரியலைனாலும் எதிர்காலத்தில் எவனோ ஒருத்தன் வருவான் அவன் வந்து அதை வந்து எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி குறிக்க தான் அந்த இது இதில் பார்த்தோம்னா எகிப்து அறிஞரான டாஸ்மான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வரலாற்றை வந்து எடுக்கிறார் எடுத்தெல்லாம் கரெக்டாக பொழுது நைல் நதியில் எப்பெல்லாம் வெள்ளம் வந்தது நைல் நதியில் எப்பெல்லாம் தண்ணி வந்து இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இந்த தொண்ணூறு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாறுதல் அப்படிங்கிறது ரெப்பட்டுட்டுவாக நடந்துக்கிட்டே இருக்குது எவ்ரி நைன்ட்டி இயர்ஸ் ஒரே மாதிரியான மாறுதல் இந்த நைல் நதியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கார் அப்போது எந்த டைமில் இதெல்லாம் மாறுபாடு நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்குனா ரெண்டு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு அப்போ ரெண்டு நாற்பத்தஞ்சில் ஒரு நாற்பத்தஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு நாற்பத்தஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்பொழுது சூரியன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் தன்மையோடு இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு முடிஞ்சு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஆகும்பொழுது அதுக்கு அப்படியே வயசாக ஆரம்பிக்கும் அந்த தொண்ணூறு அப்படின்னு வரும்போது அது கிழட்டு தன்மை போல் ஆகி போயிடும் மறுபடியும் அது புத்துணர்வு பெற்று முதல் வயசுலேருந்து அதை ஆரம்பிக்கலாம் இந்த இந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிற இது இதை எடுத்துக்காட்டாக புரிஞ்சுக்கணும் சூரியனுக்கு வயசாகி இளவனாகுங்கிற கற்பனைக்கெல்லாம் போகக்கூடாது தன்னைத்தானே சூரியன் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரணும் இப்போ இந்த முதல் நாற்பத்தஞ்சு அது இளம்பருவமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாற்பத்தஞ்சுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அந்த ரேடியேஷன் வைப்ரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அந்த ரேடியேஷன்ஸ்னால எனர்ஜினாலையும் பூமி முழுக்க அப்படி புத்துணர்வு பெற்று இருக்கும் பூமி புத்துணர்வு பெற்று பொழுது பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி இருக்கும் அதுவும் பயங்கர புத்துணர்வோடு இருக்கும் அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய அந்த மனிதன் இருக்கான் பாருங்கள் அப்படி சும்மா திடகாத்திரமான உடல்நிலையும் மனோ நிலையோடவும் எந்த விதமான ஒரு நோய் நொடி இல்லாமலும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பாதையிலேயே மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்த நாற்பத்தஞ்சு அந்த முதல் நாற்பத்தஞ்சு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது நாற்பத்தி ஆறுலருந்து தொண்ணூறு வரைக்கும் இது எப்படின்னா ஒரு ஒரு ஓமையோடு சொல்கிற பாருங்க காற்று வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது காற்று அடிக்கிற திசையிலேயே படகு ஓட்டிகிட்டு போனால் பரவாயில்ல எதிர் திசையில் படகு ஓட்டினோம்னா எது நீச்சல் அடிச்சுக்கிட்டு போனோம்னா அது எவ்வளோ சிரமமானது சொல்லப்போனால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் செஞ்சு தான் ஒரு சூழல் வந்து என்ன பண்ணுவீங்க அதுபோல சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அந்த ரெண்டாவது நாற்பத்தஞ்சுங்கிற சொல்லக்கூடியது இந்த பூமியே ஒரு நிலை கொள்ளாத ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போயிடும் அதுக்கு சக்தி கிடைக்காது பூமியில் ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது நடக்கும் மனிதன் முழுக்க அந்த நோய்வாய்ப்பட்டவனாகவும் ஆயுட்காலம் குறைவு குறைவு கொண்டவனாகவும் அவனுடைய அறிவுடைய முதிர்ச்சியிலையும் வளர்ச்சியிலையும் எல்லாத்துலேயும் குறை கொண்டவனாகவும் போலவே அவனுடைய ஆயுசை வந்து முழுக்க முழுக்க கழிப்பதற்குண்டான ஒரு வாழ்நாளாகவே முழுக்க முழுக்க மாறுவோம் அப்படின்ட்டு அப்போ அந்த நாற்பத்தஞ்சு தொண்ணூறு முடிஞ்சு மறுபடியும் ஒன்றுன்னு வரும்போது சூரியன் தன்னைத்தானே கொள்ளும் அடுத்த நாற்பத்தஞ்சில் அதுதான் இந்த பூமி வந்து பயங்கர ஒரு சுபிட்சமான ஒரு இருக்கும் மனிதனும் அந்த ஒரு இதில் போயிட்டே இருப்பான் இதை வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நைல் நதியினுடைய தன்மையை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாயிரம் வருஷமாக குறிப்பிச்சு வச்சு அந்த குறிப்புகளை எடுத்து ஒரு டாஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு எகிப்தியர் அறிஞர் அதை போய் ஆராய்ச்சி பண்ணேன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா சொல்ல அது நாலாயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒரு எகிப்தியர் ஆராய்ச்சியாளர் எடுத்து ஆராய்ச்சி பண்ணேன் இப்படி ஒரு டேட்டாக கிடைச்சிருக்கு என்ன லிங்கில் மனிதனுடைய சமுதாயம் போய்கிட்டு இருக்குது பார்த்திங்களா நம்ம கேட்டால் அதெல்லாம் பழங்கதை அதெல்லாம் ஒரு பயணம் இல்லைங்கிறோம் அந்த பழங்கதை தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிருக்கு அப்போ எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது இது தெரிஞ்சிருச்சு நம்ம முன்னவே என்ன பார்த்தோம் அறிவியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இறந்த காலத்தை வைத்து நாள் இன்றைக்கி இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது ஆனால் சோதிடம் என்ன பண்ணுது இதனால் இப்படி இருக்குன்னு தான் எனக்கே தெரியுமே இப்போ இப்படி இருந்ததுன்னா எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாடுறா அப்போ தான் நீ நீ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் நீ ரிவர்ஸ் போகிறதில்ல நீ நீ ஃபார்வேர்டு போயிட்டு இருக்க அப்போ ஃபார்வேர்ட் யோசி நீ அதெல்லாம் பார்க்கணும் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கணும் இப்போ இப்படி இருக்குன்னா அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கணும்ல இதை சொல்லக்கூடியது சோதரத்தினுடைய முக்கியமான வேலை அப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த கிரகத்தில் இந்த மாறுதல் வரும் அதற்கேற்ற போல் பூமி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் பூமி இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னு சொன்னால் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் ரெடியாக இருந்துக்கும் இதை சொல்லுவது சோதிடத்தினுடைய முழுமையான ஒரு வேலை இதை நீங்கள் அறிவியல்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் ஏற்கனவே சோதினமாக தானே சொல்லிகிட்டு இருக்கு அப்போ நீ அறிவியல்னு சொன்னாலும் அதே சோதினம்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் அப்போ இது ரெண்டுமே ஒன்று போது இப்போ யார் எங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அடிச்சுக்கிட்டே முடியாது ரெண்டுமே ஒன்று தான் அறிவியல் வந்து இந்த கண்ணோட்டத்தில் போகும்போது அது எங்கே போய் நிற்கும் சோதனங்கிற பேருக்குள்ளே போய் நின்றும் அப்போது எப்பெல்லாம் அந்த சூரியன் அப்படிங்கிறது நல்ல உச்சநிலை அப்படிங்கிறது போகுதோ சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் முழுக்க முழுக்க சக்தி நிரம்பி அது வந்து இருக்குது அது வந்து ஒரு உயர்நிலையும் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை நோக்கி இருக்குது அன்றைக்கி பிறக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த அந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ளாக பிறக்கக்கூடிய எல்லாருமே சும்மா மொபைல் ஒன் கணக்காக சூப்பராக இருப்பாங்க ஆன்மீக முன்னேற்றமாகட்டும் இந்த உலகில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட ஒரு அடைவதாகட்டும் எல்லாத்துக்குமே பக்காவாக போயிடுவாங்க அப்போ அடுத்த நாற்பத்தஞ்சு புரிஞ்சிக்க வேண்டியது தான் டவுன் தான் பூரா சரிங்களா அப்போது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டர்லிங்கட் ஒன்று ஒன்று தொடர்போடு தான் முழுக்க முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறான் நான் தனித்தீவு ஐம் வெரி இண்டிவிஜுவல் நான் எனக்கு இன்றைக்கி இன்னொருத்தனுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது நான் வந்து எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமே சம்பந்தம் கிடையாது நான் தானாக தோன்றினேன் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு வாய் வைசிகிட்டு இருக்கேன் மனுஷன் அப்படி ஒரு காலம் கிடையாது மொத்த அண்ட சராசரமே இன்ட்ரலிங்குடு தான் ஸோ நம்ம வந்து சூரியனில் நடக்கக்கூடிய ஒரு மாறுதல் யுத்தாச்சோடு பூமியவே பாதிக்குது தம் தூண்டு இருக்கிற நம்ம மனுஷன் வந்து என்ன ஆகும் பூஃபுன்னு போயிடுவோம் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும் இதையெல்லாம் இன்றைக்கு அறிவியல் விளக்குது அப்படின்னு சொன்னால் அறிவியல்ங்கிற பேர் இன்றைக்கி இருக்குது இதே வேலையை பழைய காலத்தில் வந்து நம்மளுடைய பெரியவங்க செஞ்சாங்க அன்றைக்கு அவர்கள் கொடுத்த ஒரு பேர் என்னன்னா சோதிடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு ஒன்று தான் அந்த அறிவியல் அதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணோன்னு இன்னும் வேகமாக நம்ம முன்னாடி போகலாம் போகமாட்டான் அதுதான் பிரச்சனை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்குது ஒரு நைல் நதியினுடைய நதி மட்டத்தை வச்சு ஒருத்தவங்க ஒரு ஒரு கணிப்பு கண்டுபிடிச்சிருக்கு எதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் கிரகத்தினுடைய மாறுதல்னால் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே இது அழகாக வந்து நமக்கு சோதிடம் அப்படிங்கிறது நமக்கு புகுத்தி தருது ஸோ மனிதன் ஒரு தனித்தீவு அல்ல ஒரு மாபெரும் பூரணத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் மனிதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால அதனால் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலையை ஒரு காலத்திலும் நம்மால் புறம் தள்ள முடியாது அது கிரகத்தினுடைய ஒரு தன்மையை ஆராய்ந்து அதனால் என்ன எதிர்காலத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது சோதரத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறார் இது ஓஷோவே சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் நமக்கே ஒரு காமன் சென்ஸோடு யோசித்து பார்த்தோம்னா புரியணும் சரி பரவாயில்ல ஓஷோ அவர் பெரியவர் மனுஷன் அவரும் சொல்லியிருக்கார் அதனால் நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம் இல்லைங்களா ஓஷோ மறுத்து பேசுகிறதுக்கு பெரிய ஒரு தன்மை கொண்டவர் பெருசாக யாரும் இருந்தது இல்லைன்னா அவருடைய டேட்டா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எவ்வளோ ப்ரூஃப் கொடுக்குறாரு நம்ம இல்லையா ஸோ பட் எனிவே முயற்சி பண்ணி பார்ப்போமே ஒன்றும் படிக்கல அப்படின்னு சொன்னாவது அது பரவாயில்ல தெரியாத ஒரு விஷயத்தை இல்லைன்னா சொல்லாமையாவது இருக்கலாமே அதாவது பண்ணலாமே அந்த புண்ணியமாக அது பண்ணலாமே ஒருத்தர் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல ஒருத்தரமாக அது பண்ணாமல் இருக்கலாமே தான் சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை பட் எனிவே இனி வர வர நிறைய அற்புதமான சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்குது தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புளிச்சு இருக்க இன்ஃபர்மேட்டிவான இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போது வரையும் தொடர்ந்து நினைவுகள் நான் உணவில் நன்றி கட்சி வேல் கட்சி வேல் கட்சி வேல்